இந்த மாதிரி யோக் மாடல் வந்து எத்தனை மாடலுக்கு பாருங்கள், யோக் இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்படி தைக்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள். இது ஒரு இந்த மாதிரி க்ளீன் ஃபினிஷிங் பண்ணி யோக் போடலாம். யோக் வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் ஃபினிஷிங் போடுறோம்னு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி தையல் லாங்காக வச்சு லூஸ் தையல் வச்சு இப்படி ஒரு டமியாக தையல் போட்டுக்கணுங்க. ரெண்டு ஏஜ்லேயும் நூல் இந்த மாதிரி விட்டுறணும். இது ஓவன் யோக்கு, சேம் அதே மாதிரி எஜ்ஜில் தையல் லாங்காக வச்சு லூஸ் தையல் விட்டுக்கணும். எதுக்காக விட்றோங்கிறத பாருங்கள். இந்த க்ளீன் ஃபினிஷிங் யோக் இது தாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தேடு. யோக் அட்டை, யோக் அட்டையை வச்சு எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி நூலை ஒரு நூல் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு நூல், அந்த பக்கம் ஒரு நூல், ஏதோ ஒரு நூலை இழுமா இழுத்தோம்னா அட்டை ஒட்டி அப்படியே ஃபுல்லாக இழுத்து கவர் ஆகிக்கிறேங்க. ரைட், பாருங்கள் எப்படி வைக்கிறாருங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு மெத்தடுங்க, இது ஈஸியாக இருக்குது. ஒரு சில பேர் ஓவர்லாக் பிசர் எடுத்து மடிச்சு மடிச்சு அடிச்சிட்ருப்பாங்க, அதை வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி அட்டையை உள்ளே வச்சு எஜ்ஜில் தையல் போட்டு இது பல்க்குக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மெஷர்மெண்ட்டும் அப்படியே இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க, டைமும் சேவ் ஆகும், அதுதான் பெரிய விஷயம். இப்படி தைச்சிட்டு இந்த அட்டையை அப்படியே ஒரு ஊனை வெளியே வந்துடுங்க, சிம்பிளான மெத்தடுங்க. இவ்வளோதாங்க. இது சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவனில் இப்போ நம்ம வந்து நெடிச்சு பார்த்துருக்குறோம் ஜெர்சி ஃபேப்ரிக்கில், இப்போ அடுத்து ஓவன் ஃபேப்ரிக் பார்க்குறோம். எப்படி நூல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்டையில் போய் கவர் ஆகிக்கிறேங்க, இழுத்து டைட் பண்ணிட்டோமா, எப்படி திருப்புறா இருப்பாருங்க, அவ்வளோதாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க பாருங்கள், பல்க்குக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெஷர்மெண்ட் நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க அது. இதுதான் யோகப்படுறாங்க. ரொம்ப நன்றி.